ஸோ நீங்கள் நம்ம இன்னொன்றுக்கு பார்த்தீங்கன்னா ஒண்டிகுப்பத்தில் இருக்கிற கேடிஎம் ஷோரூம் தான் வந்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து புதுசாக லான்ச் ஆகிக்கிற கேடிஎம் ஆர்சி 200 தான் இப்போ பார்க்குறோம். வாங்க நம்ம இப்போ இப்போ அதை பார்க்கலாம். நீங்கள் பார்த்துன்னுக்கிறது தான் கேடிஎம்மில் லான்ச் பண்ண ஆர்சி 200. இந்த பைக்கோட கலர் பார்த்தீங்கன்னா சில்வர் மெட்டாலிக். கேடிஎம் பார்த்தீங்கன்னா 7 இயர்ஸாக வந்து ஆர்சியில் வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணல, பட் இப்போது வந்து சேஞ்சஸ் பண்ணி இருக்கிறாங்க. ஸோ என்னென்ன சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இன்ஜினை தவிர டோட்டல் பாடியே வந்து ஆர்சியில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஒன்று ஒன்றா நான் வந்து உங்களுக்கு வந்து இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து இதை பாருங்கள். உங்களை மாதிரியே நானும் வந்து ஆர்சியோட லீக்டு ஃபோட்டோலாம் பார்த்துட்டு என்னடா கேடிஎம் இப்படி பண்ணிட்டாங்கன்ட்டு ரொம்ப வருத்தப்பட்டேன். ஏன்னா ஆர்சினாலே அந்த ஃபென்ட் லுக்கு தான், அந்த ஃபென்ட் லுக்கையே மாற்றிட்டாங்களேன்ட்டு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். ஷோரூம் வந்து ஒன்ஸ் நேரில் பார்த்த அப்புறமா நம்ம கொஞ்சம் தப்பாக நினச்சிட்டோமேன்ட்டு ஒரு தாட் வந்தது. பைக்கை நேரில் பார்த்ததுக்கப்புறமா தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. நம்ம நினச்ச பார்த்த அளவுக்கு அவ்வளோ ஒன்றும் பைக் வந்து மோசமாக இல்லை. நம்ம கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமாக வந்து ஒரே லுக்கு பார்த்துட்டு வருமா, திடீர்னு ஒரு சேஞ்ச் கொண்டு வரும்போது நம்ம வந்து சடனாக வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாது தான். ஏன்னா நம்ம வந்து இந்த நியூ மாடலை வந்து அடாப்ட் பண்ணிக்கிறதுக்காக நம்மளுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் தான். ஸோ வண்டியை வந்து நம்ம பார்த்துட்டு வண்டியுக்கு வந்து குறைவாக எடை போட முடியாது ஃபோட்டோவில். ஸோ ஒன்ஸு நேரில் பார்த்துட்டு அப்புறமா நம்ம வந்து வண்டியோட பர்ஃபாமன்ஸ்லாம் வேறு லெவலாக கொடுத்துருக்குறாங்க. வண்டியோட வைசர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பபுள் வைசர் மாரி கொடுத்துருக்குறாங்க. வண்டியோட லைட்டு பார்த்திங்கன்னா இந்த வாட்டி வந்து எல்இடி லைட்டாக கொடுத்துருக்குறாங்க. எப்போவுமே கேடிஎம் பார்த்திங்கன்னா மிரருக்கு சைடில் தான் இண்டிகேட்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹெட்லைட்டுக்கு பக்கத்துலேயே வந்து இண்டிகேட்டர் கொடுத்துக்கிறாங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் வந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. லைட்டும் வந்து நல்லா பிரைட்டாகவும் இருக்குது. லைட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடி லைட் தான் கொடுத்துக்கிறாங்க இண்டிகேட்டரில். இப்போ வண்டியோட ஃபேரிங் டிசைன் பார்த்தீங்கன்னா வந்து டோட்டலி சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. வண்டியை நல்லா பெருசாக தெரியும் உங்களை பார்க்குறதுக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் வண்டியை வந்து ரொம்ப ஆரோடமிக்காக டிசைன் பண்ணிக்கிறதுனால வந்து வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கும். சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபென்ட்டில் 43 mm
WPUSD suspension குத்துக்குறாங்க அலாயில் என்ன சேஞ்சஸ் பண்ணிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபோக்ஸ் வந்து கம்மி பண்ணிக்கிறாங்க பய அலாயில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபோக்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் இந்த அலாயில் வந்து ஃபோக்ஸ் கம்மி பண்ணிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பய அலாயோட இந்த அலாயில் வந்து ஸ்ட்ராங்காகவும் இருக்கும்ன்ட்டு சொல்கிறாங்க டயர் சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா சேம் தான் 110/90 ரிம் சைஸ் வந்து 17 கொடுத்துக்கிறாங்க அதேமாரி எம்ஆர்எஃப் டயர் தாங்க கொடுத்துருக்குறாங்க டிஸ்க் பார்த்தீங்கன்னா 320mm கொடுத்துக்கிறாங்க அதேமாரி ஏபிஎஸ் பார்த்தீங்கன்னா சூப்பர் மோட்டோ ஏபிஎஸ்ன்ட்டு ஒன்று கொடுத்துக்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பய ஆர்சியோட டிஸ்கோட இந்த டிஸ்க் வந்து ரொம்ப பவராக இருக்கும்ன்ட்டு நான் நம்புகிறேன் ஏன்னா நம்மளோட டிஸ்க் போல்டை வந்து கொஞ்சம் கிட்டியே கொடுத்துக்கிறதுனால இது கொஞ்சம் பவராகவும் இருக்கும் வீல் போல்டு பார்த்தீங்கன்னா இது வந்து RC8 டைப்பில் கொடுத்துக்கிறாங்க ஸோ அதனால வந்து இதுவும் கொஞ்சம் பவராக இருக்கணும்ன்ட்டு நான் நினைக்கிறேன் ரியர் டிஸ்க்கு பார்த்தீங்கன்னா 230mm கொடுத்துக்கிறாங்க சேம் அதுதான் சூப்பர் மோட்டோ ஏபிஎஸ் தான் டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா சேம் அதுதான் 150/90 ரிம் சைஸ் வந்து 17 தான் எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப இந்த டிசைனில் பிடிச்சதே இந்த லிவர் தான் இந்த வாட்டி ஸோ நம்ம பய ஆர்சிலாம் பார்த்துருப்பீங்க நம்ம ஸ்டாண்டு போட்டு சும்மா உயிந்தா கூட வந்து நம்ம பிரேக் லிவர் வந்து ஒடியும் ஸோ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சேஞ்சஸ் பண்ணிக்கிறாங்க ஃபோல்டிங் டைப்பில் கொடுத்துக்கிறாங்க ஸோ பிரேக் லிவர் வந்து ஃபோல்டு ஆயிரும் ஒரு வேளை நம்ம வண்டி கீழே விழுந்தாலும் பிரேக் லிவர் ஃபோல்ட் ஆயிரும் ஸோ அதனால வந்து இந்த லிவர் வந்து ஒடிகிறதுக்காக அவ்வளோவா சான்சஸும் இல்லை ஸோ அது இல்லாமல் வந்து பய ஆர்சியோட இந்த லிவர் வந்து கொஞ்சம் பவராகவும் கொடுத்துக்கிறாங்க தென் பார்த்தீங்கன்னா நம்ம பய ஆர்சியில் வந்து மட்கார்ட் கொஞ்சம் சின்னதாக இருக்கும் ஸோ நம்ம ரெய்னி சீசன்லலாம் நம்ம போனோன்னா வந்து சேர் கொஞ்சம் அடிக்கும் ஸோ இந்த வாட்டி ஆர்சியில் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா மட்கார்டு வந்து கொஞ்சம் லென்த்தாக கொடுத்துக்கிறாங்க தென் பார்த்தீங்கன்னா டைல் வந்து ரொம்ப சூப்பராக டிசைன் பண்ணிக்கிறாங்க எல்இடி லைட் தான் கொடுத்துக்கிறாங்க லைட்டும் வந்து ரொம்ப பிரைட்டாகவும் சூப்பராகவும் இருக்குது ஸோ பய ஆர்சியில் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து ஓப்பன் ஆகுறதுனால வந்து சீட்லாம் க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ இந்த வாட்டி டிசைனிங்கில் வந்து சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க தென் ஆர்சி சீட்டை பற்றி நான் உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை ஸோ லாங் ட்ரைவ்லாம் போகும்போது நம்மளுக்கு ஆர்சி சீட்டு ஓல்டு ஆர்சி இது பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும் ஸோ பெயினாகவும் இருக்கும் ஸோ இந்த வாட்டி வந்து சீட் டிசைனும் வந்து சூப்பராக பண்ணிக்கிறாங்க அதேமாரி பில்லியன் ரைடர் சீட்டும் வந்து சூப்பராக ஒரு டிசைன் பண்ணிக்கிறாங்க தென் சேக்காப்சரும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இந்த வாட்டி கொடுத்துக்கிறாங்க இது வந்து சிட்டி ரைடுக்கு நல்லா தான் இருக்கும் இந்த சேக்காப்சர் ஸோ ட்ராக்குக்கு எப்படி இருக்கும்ன்ட்டு எனக்கு சரியாக தெரில தென் கேடிஎம்மோட ஹீட்டிங் இஷ்யூ பற்றி உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர் வந்து 10% வந்து ரேடியேட்டர் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க ஹேர் பாக்ஸு 40% லார்ஜஸ்ட்டு கொடுத்துக்கிறாங்க தென் ஹேண்டல் பார் பார்த்தீங்கன்னா பய ஆர்சியை கம்பேர் பண்ணும்போது வந்து இது 15mm வந்து ஹைட் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துக்கிறாங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் ஹேண்டல் பார் தான் ஸோ நம்ம ட்ராக் ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ஹேண்டில் பாரை வந்து கொஞ்சம் டவுனும் பண்ணிக்கலாம் சிட்டி ரைடுக்கு வந்து நம்ம கொஞ்சம் அப்பவும் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ ஆர்சியோட கம்ப்ளைண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த ரிஸ்ட் பெயிண்ட்னு வந்து இந்த நின்று ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்திங்கன்னா இந்த டிசைனில் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டேரிங் ஒரு 15mm வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துக்கிறதுனால வந்து நம்ம வந்து டூரிங் போகும்போது வந்து நம்மளுக்கு வந்து உங்களுக்கு ரிஸ்ட் பெயின் அந்த அளவுக்கு இருக்காது ஸோ வந்து இது ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சர்ஸ் தான் வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்திங்கன்னா கம்மி பண்ணிக்கிறாங்க 158mm பய ஹைட்டு பார்த்தீங்கன்னா 178.5mm இருந்தது கிரவுண்ட் கிளியரன்ஸ் கம்மி பண்ணிக்கிறதுனால எக்ஸாஸ்ட் பைப்லேயோ இன்ஜின்லேயோ வந்து ஃபீட் பிரேக்கில் ஏறும்போது வந்து அடிப்படும்ன்ட்டு உங்களுக்கு தோணலாம் அதுக்காக வந்து இவங்க வந்து ஒரு ப்ரொஜெக்டர் கொடுத்துக்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஹைலி டெஸ்ட்டு தான் இது அதனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எக்ஸாஸ்ட் பைப்லேயோ இன்ஜின்லேயோ வந்து அடிப்படுறதுக்கான சான்ஸே கிடையாது இந்த ஃபியூச்சர்ஸ் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ பய ஆர்சியில் பார்த்தீங்கன்னா 9.5 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி தான் இருந்தது ஸோ இந்த ஆர்சியில் பார்த்தீங்கன்னா வந்து 13.7 லிட்டர் கெப்பாசிட்டி கொடுத்துக்கிறாங்க ஸோ நம்ம ஒரு லாங் ட்ரைவ் போகும்போது நிறைய கஷ்டப்பட்டு இருப்போம் ஏன்னா அடிக்கடிக்கு நம்ம ஃபியூல் ஃபுல் பண்ண வேண்டியது இருந்திருக்கும் ஸோ இப்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டேங்க் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க 13.7 லிட்டர் வந்து நம்மளுக்கு இந்த ஆட்டி கொடுத்துக்கிறாங்க டேங்க் கெப்பாசிட்டி ஸோ இதனால் நம்மளுக்கு வந்து ஃபியூல் வந்து சும்மா சும்மா போட வேண்டிய அவசியமும் இருக்காது லாங் ட்ரைவ் போகிறப்போ ஸோ இது ஒரு நல்ல ஃபியூச்சர்ஸ் தான் நான் சொல்லுவேன் அதேமாரி டேங்க் டிசைனும் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க
வண்டியோட ஃப்ரண்ட் இண்டிகேட்டரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பவராகவும் இருக்குது. அதேமாரி அந்த வைசரும் வந்து சூப்பராக கொடுத்துக்கிறாங்க. அந்த டாட் டாட்டு வந்து நான் வந்து ஸ்டிக்கர் நினச்சிருந்தேன். ஸோ வந்து அது வந்து வைசரில் வர டிசைனே வந்து சூப்பராக கொடுத்துக்கிறாங்க. வண்டி ஃப்ரண்ட் லுக்கும் வந்து நல்லா பக்காவாக இருக்குது. டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா எல்சிடி டிஸ்பிளே தான் கொடுத்துக்கிறாங்க. நிறைய பேர் வந்து டிஎஃப்டி டிஸ்பிளே கொடுத்துருப்பான்னு நினச்சிக்கிறீங்க. ஸோ ஆர்சி 390க்கு கொடுப்பாங்கன்ட்டு நினைக்கிறேன். வண்டியோட ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா சூப்பராக டிசைன் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஒருவேளை நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட்டு ஃப்ரேம் வந்து டேமேஜ் ஆயிடுச்சுன்னா ஃப்ரண்ட்டு இருக்கும் கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒருவேளை பேக் ஃப்ரேம் நம்மளுக்கு டேமேஜ் ஆயிடுச்சுன்னா பேக் ஃப்ரேம் இருக்கும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ வண்டியோட ஃப்ரேம் டிசைனும் வந்து இந்த வாட்டி வந்து சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஃப்யூச்சர்ஸ் வரைக்கும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன் கைஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெஸ்ட் ட்ரைவ் போகிறது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் தான் வரும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் நம்ம பார்ப்போம். பாய்.